மறுமை நாளையில தராசு தட்டுக்கு மேலால் வைக்கப்படுகின்ற அமல்களுள் நற்குணத்தை விட சிறந்த அமல் இல்லை என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, தொழலாம், நோன்பு பிடிக்கலாம், ஜகாத்து கொடுக்கலாம், ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு செய்யலாம், இந்த எல்லா அமல்களிலும் தராசு தட்டுல தராச பாரமாக்கக்கூடிய சிறந்த அமல் எது தெரியுமா? நல்ல குணம் உண்டாங்க, நல்ல பண்பு உண்டாங்க. அன்பாண்டவர்களே, குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற நானும் நீங்களும் நற்குணத்தை அதிகம் வளர்த்து கொள்ள வேண்டும், நட்பண்பை அதிகம் வளர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய குணங்கள் நாசமாக இருக்கிறது, எங்களுடைய பண்பாடுகள் நாசமாக இருக்கிறது, எங்களுடைய அகிலாக்குகள் வீணா போயிருக்குது. நல்லா விளங்கிக்கங்க, அகிலாக்கு இல்லாம நட்பண்புகள் இல்லாம மறுமையில வெற்றி பெறுவது, நேரடியாக சுவனம் நுழைவது கேள்விக்குறியான ஒரு அம்சம்ன்றதை மறந்துடக் கூடாது.